தமிழறிஞர் கலைஞரின் 6வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500 மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல் மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகளிடம் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல்மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்கு பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வெளியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் மூவரும் தப்பியோடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வெளியனூர் போலீசார் தப்பியோடிய மூவரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய ஒருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊசுடு தொகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு தொழில்பேட்டை முதல் சுத்திக்கேணி சாலை வரை 72,72,000 ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 10 கண்ணு பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமை செயலாளர், காவல்துறை IG மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சித் தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்தும் கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015 பொதுப்பணித்துறையில் 2,648 பேர் வவுச்சர் பணி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016 தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2,648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2,648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார்.
ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி அலுவலகம் உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஈ உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கழநீரம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் ஈ உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோஃபியா, தலைமை மேலாளர் கணேசன், அரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. விழியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு இன்று வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம் அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கலிய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோரிமேடு நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்த நாள் விழா. வணிகர்கள் சங்கம், தொழிற்சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மனித நேய பண்பாளர், நேர்மையான மனிதர், கடின உழைப்பாளி, தமிழ் தேச பற்றாளர், புதுச்சேரி கோரிமேடு சிதம்பரம் நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் அண்ணன் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்த நாள் விழா வழுதாவூர் சாலை வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி வணிகர்கள் சங்கம் கூட்டமைப்பின் பொது செயலாளர் முருகபாண்டியன், விழியனூர் வணிகர் சங்க தலைவர் திரு பாபு, மூலக்குளம் வணிகர் சங்க தலைவர் முத்துக்குமார், புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் எஸ்கேடி கோரிமேடு வணிகர் சங்க தலைவர் செந்தில்குமார், சேதராப்பட்டு தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் சோ மோதிலால், செயலாளர் ரமேசு ஈட்டன், பாஸ்கர், லாஸ்பேட்டை கார்த்திகேயன் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி 4ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க காசுகள், நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சதா குமணன். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அவரது பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்தியும் தங்க தேர் இழுத்தும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மபுரியைச் சேர்ந்த என்ஆர்டியூசி மாநில கௌரவ தலைவர் சதாகுமணன் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளான 4ஆம் தேதி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ஆணையர் தலைமையில் சதாகுமணன் புடவை, துண்டு, சோப்புகள், முகக்கவசம், கையுறை ஆகிய தொகுப்புகளை வழங்கினார்.
தொடர்ந்து என்ஆர்டியூசி கட்டிடம் மற்றும் கட்டுமான நலசங்கம் சார்பில் 500 கட்டிட தொழிலாளர்களுக்கு புடவையும் 1000 பேருக்கு பிரியாணியும் வழங்கினார். என்ஆர்டியூசி பாண்டே தொழிற்சங்கம் சார்பில் சங்க கொடியேற்றி 1000 பொதுமக்களுக்கு லட்டு வழங்கினார். என்ஆர்டியூசி தொழிற்சங்கம் சார்பில் மார்க்கெட் சொசைட்டியில் என்ஆர்டியூசியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளான கடந்த 4ஆம் தேதி புதுவை கதிர்காமம் அரசு இந்திரா காந்தி மருத்துவமனையில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் மறுநாள் 5ஆம் தேதி தங்க மோதிரமும் புத்தாடை குழந்தைகளுக்கான கிட் ஆகியவற்றை சதாகுமணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயகுமார், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், துறை தலைவர் டாக்டர் சபிதா, பிஆர்ஓ டாக்டர் ராஜேஷ், எம்ஆர்ஓ டாக்டர் அருண் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேந்தர், ஆனந்தவேல் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேற்றரவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலய 283வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. தூய தேற்றரவு அன்னை கொடியினை ஆலயத்தினுள் இருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரம் முன்பு வந்த பின்னர் கொடியேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலி காரைக்கால் மாவட்ட பங்கு தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருள் சகோதரிகள், திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித தேற்றரவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வரும் 15ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய ஆடிப்பூரம் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. மேலும் காலை ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்புற பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு வளைகாப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பந்தக்கால் நடுதல், கோப்பூஜை, காப்பு கட்டுதல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்று 12 மணி அளவில் சாகை வார்த்தல் விழாவும் அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடும் நடைபெற்றது. இரவு கும்பம் கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவைக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.